வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஞாயிற்றுக்கிழமை நல்லா அந்த கூழ் கிடைச்சிது எனக்கு. நல்லா கோயிலேருந்து கூழ் சாப்பிட்டு நல்லா கூழ் சாப்பிட்டா தூக்கம் வரும் போல இருக்கு. ஒரு 4 கிளாஸ் 5 கிளாஸ் கூழு கரோட்டு குழம்பு கொஞ்சம் சிக்கன் தொட்டு சாப்பிட்டேன். கிருக்குன்னு தூக்கம் வந்துச்சு எனக்கு. நல்லா ஒரு 3 மணிக்கு தூங்கினா இப்போ மணி 4:30 இப்போ எந்திரிச்சேன். சரி, அப்பாவுக்கு காஃபி, தம்பிக்கு காஃபி ஸ்நாக்ஸ் எதனா தந்தேன் இல்லையா பார்த்தேன் வீட்டில் என்ன இருக்குன்னு. காலையில் கொஞ்சம் மாவு மிச்சம் இருந்துச்சு, அதில் கொஞ்சோண்டு மைதா மாவு, கொஞ்சோண்டு கோதுமை மாவு, கொஞ்சோண்டு ரவை, வறுத்த ரவை கொஞ்சோண்டு போட்டு இந்த மாதிரி பண்ணிங்க. இதை வந்து போண்டா மாதிரி சுட்டு, இதில் வந்து ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டேன். போண்டா ரெடி. போண்டாவும் காஃபியும் கொடுத்தா வேலை முடிஞ்சிச்சு. போண்டா காமிக்கிறேன் பாருங்க. மாவு எடுத்து கொஞ்சம் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக போட்டால் போதும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டாலே கரெக்டாக இருக்கும். ஒரு 5 போண்டா 6 போண்டா. ஓகே, போண்டா நல்லா இருக்கான்னு பாருங்க. அவ்வளோதான், போண்டா காஃபி ரெடிக்கல போலாங்க. நல்லா இருக்கா பார்க்கறதுக்கு? ஒன்றும் இல்லைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ குட்டி குட்டியாக போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா ஈஸியாக வந்து சாஃப்டாக இருக்கும். தேங்க்யூ. உங்களெல்லாம் கொடுக்கணும்னு ஆசை. எங்கள் வீடுடா தேடி கொடுக்க முடியுமா? ஒரு நாள் எல்லாம் வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாமே ஒரு நாள் வருவீங்க பாருங்க. எப்போனா என் பையன் மேரேஜுக்கு நோட்டீஸை வந்து வீடுடா கொடுக்க முடியாது. அப்படி காமிச்சிடும் அட்ரெஸ்ஸை. அது இன்னும் ஒரு 2-3 வருஷம் இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ தான் 21 வயசு ஆகுது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இப்படி காமிப்பேன். அட்ரெஸ் எல்லாம் வந்துடுங்க, எல்லாம் இங்கே பார்க்கலாம். ஓகே, என்ன என் கையால் செஞ்சு சாப்பிட்டு வேறு யாரெல்லாம் செய்வாங்க. ஆனால் ஒரு நாள் வீட்டுக்கு வரணும் நீங்கள்லாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.